Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பச்சை பயறு கிரேவி தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கப் அளவுக்கு பச்சை பயறு எடுத்துக்கேன். இதை இப்போ நல்லா dry roast பண்ணிக்கலாம். இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இத வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு நம்ம நல்லா இத வந்து வேக வைக்கணும். இப்போ நல்லா dry roast ஆயிருச்சு. Next நம்ம அதை வேக வச்சிரலாம். Next அடுப்புல ஒரு கடாய் வெச்சுக்கோங்க. ஒரு tablespoon அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பிரியாணி இலை, ஒரு இன்ச் பட்டை, அதுக்கு அப்புறமா 3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்பதான் அதோட எசன்ஸ் எல்லாமே அந்த ஆயிலில் வந்து இறங்கும். அது வரைக்கும் இதை வந்து குக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் இதை குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இது குக் ஆயிடுச்சு. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் இடித்து தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. நம்மளோட வெங்காயம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை வந்து நான் நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ இது கூட ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தக்காளியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து மசாலாஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கு நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். இதே இப்போ நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும். அது வரைக்கும் இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த அந்த பச்சை பயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை பயிர் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை உங்கள் ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நம்மளோட கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் கிரேவி கன்சிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நல்லா நம்ம கொதிக்க வைக்கணும். அதுக்காக நான் ஒரு மூடி போட்டு இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கிறேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா சைட்ஸ்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா குக் பண்ணணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, அப்புறம் ஒயிட் ரைஸ் கூட ஒரு செம்மையான காம்பினேஷன். சப்போஸ் நம்ம வந்து குழம்புக்காக கடலை அந்த மாதிரி எல்லாமே ஊற போடுறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. Thanks for watching.